ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து லீடிங்காக இருக்கார், கிங்காக இருக்கார். இன்றைக்கி தேதி வரைக்கும், அதாவது இந்த 50 வருஷத்தில் இவர் பண்ணாத பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, அந்த டைமில் அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது, இவருடைய மேனரிசம்ஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டர், இவர் ப்ரொடியூசர். இவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைம்லேருந்தே வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சூப்பர் ஸ்டார் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும், அதாவது அசோக் அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார், ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ், ரூம்மேட்ஸ். இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் மொத்தம் 4 பேட்ச் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து தமிழ் பேட்ச், இன்னொன்று தெலுங்கு, கன்னடம், அப்புறம் மலையாளம். இவரும் அசோக்கும் சூப்பர் ஸ்டாரும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கன்னட பேட்சில் வந்து இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க படித்த அதே டைமில் வந்து இவங்களோட ஜூனியராக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குவோட சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி, இவர் வந்து இவங்களோட ஜூனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம்லேயே வந்து இவங்க எல்லாமே வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிரஞ்சீவி, அசோக் அப்புறம் சூப்பர் ஸ்டார், இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் இவங்க வந்து காலேஜில் பண்ணாத கலாட்டாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அசோக் வந்து வேற என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் பற்றி, இவர் வந்து அந்த டைமில் வந்து முதல்ல இவரோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன நினச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் வந்து அந்த டைமில் அவருடைய ரக்கட் லுக்ஸ், முரட்டுத்தனமான அந்த லுக்குக்கு வந்து ஹீரோ ரோல் கிடைக்காது, வில்லன் ரோல் தான் கிடைக்கும், எனக்கு வந்து ஒரு வில்லன் ஆகணும், யார் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் பிரபாகர், வஜ்ரமுனி, தொகுதிப்பா, அந்த டைமில் வந்து பயங்கர வில்லன்ஸாக இருந்தால் அவங்கள மாதிரி ஏதாவது ஒரு வில்லனாக வந்து நான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் வந்து இவர் என்ன சொன்னார்னா, அசோக் வந்து நீ தான் வந்து பயங்கர லுக்காக இருக்க, நீ வந்து பெரிய ஹீரோ ஆவ, ஒருவேளை நீ வந்து ஹீரோ ஆகிட்ட அப்படின்னா நீ வந்து என்ன மேனேஜராக வச்சுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னதாக வந்து அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வேறு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் வந்து இவர் வந்து அடிக்கடி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவரோட மேனரிசம் ஸ்டைல் எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து எப்போ வந்து இந்த நடிக்கிற ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் வந்து இந்த பிடிஎஸ்ல, அதாவது பெங்களூர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ், அப்போ வந்து பிடிஎஸ்ஆர் இருந்தது, இப்போ வந்து கேஎஸ்ஆர்டிசி, இங்கே வந்து அவருக்கு கண்டக்டராக வேலை செஞ்சுட்ருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்போ தான் இவருக்கு வந்து நடிப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து பிடிஎஸ்ல ஒரு கல்ச்சுரல் யூனியன் இருந்ததாகவும், இதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நிறையா வந்து நாடகத்தில் நடித்தார். அந்த நாடகத்தில் நடித்த வாட்டி தான் இவருக்கு வந்து ஒரு சினிமா மேலேயோ ஒரு ஆக்டிங் மேலேயோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து அந்த நாடகத்தில் வந்து நடித்த ரோல்ஸில் வந்து ஒரு ரெண்டு நாடகத்தில் வந்து ஒரு நாடகத்தில் வந்து துரியோதனாக நடித்தாங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொரு நாடகத்தில் வந்து கம்சனாக நடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ரோலுமே வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட நடிப்புக்கு. அப்போயே வந்து இந்த கதாயுதம் என்னென்னலாம் இந்த துரியோதனன் அப்புறம் அந்த கம்சன்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதை வந்து அவர் தூக்கும் போதே வந்து ஒரு ஸ்டைலாக வந்து நாடகம் பண்ணும்போதே வந்து பயங்கர ஸ்டைலாக வந்து தூக்குனார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிடிஎஸ் கண்டக்டராக இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரோட மேனரிசம்ஸ் வந்து பயங்கர மொரட்டுத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து சிகரெட் அடிப்பார், தண்ணி அடிப்பார், ஆக மொத்தத்தில் வந்து இவர் வந்து ரொம்ப ஒரு மொரட்டுத்தனமான ஒரு ஆளாக தான் இருந்தார் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை வந்து மோல்டு பண்ணது, அதாவது இவருடைய அந்த மொரட்டுத்தனத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பெரிய ஆக்டராக வந்து ஆக்குனது, மோல்டு பண்ணது வந்து யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சினிமாட்டோகிராஃபர் பிஎஸ் பாஸ்வராஜ், இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1975 சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு வளர்ந்து வரும் நடிகராக இருந்தார்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து இவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அவமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பிரசாத் ஸ்டுடியோஸ் மெட்ராஸில் வந்து ஒரு கன்னட படத்தோட வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டுடியோக்கு வந்து போகிறாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்காக போகிறாரு. போன இடத்துல அந்த ஃபிலிமோட டைரக்டருக்கு வந்து இவரை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. பிடிச்சோடனே இவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவரை வந்து இந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு ரோலில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்பட்றாரு. ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிலிமோட ப்ரொடியூசர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கருப்பாக இருக்கார், அவர் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம்
ரஷ்டிகா அதாவது வில்லேஜ் சைடு ஆள் மாதிரி இருக்கார். அந்த காரணத்தினால இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து மறுத்துடுறாரு. இது வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் வந்து அந்த ஃபிலிம் ஷூட்டிங்க்கு வரதே நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹுல்லி சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃப்ரெண்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. இவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் பழகம் வந்து எப்போது அப்படின்னா, மிடில் ஸ்கூல் படிக்கும் போது தான் ரெண்டு பேருக்கும் பழகம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு தெரு தான் தள்ளி இருந்தாங்க, ரொம்ப பக்கத்தில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து ஹனுமந்த் நகர் அங்கே தான் வந்து இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு தெரு தள்ளி தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஹனுமந்த் நகரில் வந்து அஞ்சாறு பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரஜினி சார் எல்லாமே சேர்ந்து பக்கத்தில் வந்து அரோஹரா மவுண்டைன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த மவுண்டைன்ஸில் வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வேற என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குரூப்லேயே அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே முதல் முதல்ல வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரானது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹுல்லி சந்திரசேகர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. 1970s வந்து அதாவது எர்லி 1970s வந்து இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. இவருடைய முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா மிலானா, இந்த படத்தில் வந்து இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அடிக்கடி வந்து காந்தி நகரில் ப்ரொடியூசர்ஸை வந்து மீட் பண்ண போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பிடிஎஸ்ல வந்து கண்டக்டராக இருக்கார். அவர் கண்டக்டராக இருந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா 10A, இந்த ரூட்டில் தான் வந்து கண்டக்டராக இருக்கார். இவருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணுறதுக்காக அந்த பஸ்ஸில் தான் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போல்லாம் வந்து இவர் வந்து அந்த பஸ்ஸில் போகிறாரோ, அதாவது ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ண இவர் வந்து எப்போல்லாம் வந்து 10A சூப்பர் ஸ்டாரோட பஸ்ஸில் வந்து போகிறாரோ, அப்போல்லாம் வந்து இவர் நிறைய வந்து அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பார், எப்படி வந்து ஃபிலிம் செட்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து பயங்கர ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்பயுமே வந்து இவர்கிட்ட வந்து டிக்கெட்டே வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போல்லாம் இவர் வந்து அவரோட பஸ்ஸில் வந்து போகிறாரோ, அந்த ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ண இவர் பஸ்ஸில் போகிறாரோ, சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு நாள் இவர்கிட்ட வந்து டிக்கெட் வாங்கினதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து அதாவது இவர் வந்து பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வந்து டென்ட் கொட்டாயில் போய் படம்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், அப்புறம் வந்து ராஜ்குமார் சார் இவரோட படம், எல்லா படத்தையும் வந்து இவர் வந்து டென்ட்டில் வந்து அதிகமாக போய் பார்ப்பாங்க. டென்ட்டு கொட்டா அந்த காலத்தில் வந்து டென்ட் கொட்டா இருந்திருக்குல்ல, அந்த டென்ட் கொட்டாவில் போய் அடிக்கடி வந்து படம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாளில் வந்து இவங்ககிட்ட சுத்தமாக காசே இருக்காது. அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு போக முடியாது. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ட் கொட்டாவுக்கு வெளியே உட்காந்து அந்த டைலாக்ஸை மட்டும் வந்து கேட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வந்து ரஜினி சார் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பார்க்கு போயிருக்காங்க. அந்த பாரில் வந்து யாரோ வந்து இவருக்கு ரொம்ப பயங்கர கோவப்படுத்திட்டதாகவும், அந்த டைமில் இவர் வந்து இவர் 4 பேரை வந்து போட்டு அடித்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து படத்துக்களில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பயங்கர வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆளாக இருந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் பற்றி எப்பவுமே வந்து தன்னை விட யாராவது ஒரு விஷயத்த வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னா அவரை பார்த்து பொறாமையே பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொறாமைங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து எப்போவுமே வந்து கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது, ஏதாவது வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், இவர் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு இவரால் வர முடியல அப்படிங்கிறதான் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இவர் வந்து ரொம்பவே நல்ல மனிதர், பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருந்த அரசியலுக்கு வந்திருந்தால் இவர் வந்து நிறைய வந்து நல்ல விஷயம் பண்ணியிருப்பார். ஆனால் இவரோட ஹெல்த் இஷ்யூ வந்து இவருக்கு வந்து இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிற இதுதான் வந்து இவங்க எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய வருத்தமாகவும் இருந்தது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த சினிமாவில் வந்து ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்பகதூர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸில் அந்த கண்டக்டராக இருந்தார் இல்லையா, சூப்பர் ஸ்டார் கண்டக்டராக இருந்த அந்த பஸ்ஸில் வந்து இவர் தான் வந்து டிரைவராக இருந்ததாகவும், இவர் வந்து அடிக்கடி பண உதவி செஞ்சதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு படம் எடுத்தார் வள்ளி, இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், வள்ளிங்கிற ஒரு படம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எடுத்திருந்தார். இந்த படத்தில் வந்து அவருடைய பேட்ச்மேட்ஸ் அதாவது அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து யார் யார் அவர் கூட வந்து படித்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து கேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இவர்கிட்ட ஒரு நாள் வந்து ரஜினி சார்கிட்ட வந்து ஒரு காமன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து என்னோடய படத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் நடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டுட்டு அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து எதுவும் பணம்லாம் கேட்கல, நீ வந்து எனக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கி கொடு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரெகுலராக வந்து டச்சில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்குமே வந்து எப்போல்லாம் வந்து பெங்களூர் வரவரோ இவங்க எல்லாருக்கூடையும் வந்து மீட் பண்ணிட்டு தான் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில், அதாவது இவர் வந்து வளர்ந்து வரும் நடிகராக இருக்கிற காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹோட்டல் சாரதா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்ததாகவும், அந்த ஹோட்டலில் வந்து எல்லோரும் கூடயும் சேர்ந்து வந்து ஜாலியாக வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பார். இவர் வந்து இந்த ஸ்டைலிஷ் ஆனால் இவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணி காமிப்பார். இந்த சிகரெட்டை பற்ற வைக்கிறது, சிகரெட்டை அப்படி தூக்கி போட்டு வாயில் பிடிக்கிறது, இந்த கண்ணாடியை வந்து ஸ்டைலாக போடுறது, இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டர்லாம் பண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் லேட் நைட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் டிக்கெட்டில் வாங்கிட்டு மறுபடியும் வந்து மெட்ராஸ்க்கு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து ரஜினி ரஜினின்னு வந்து ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு, அதாவது இப்போ இனிமேட்டு இவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன், இவர் வந்து ஒரு பெரிய லெவல் ஹீரோ ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் ஆகிட்டாருங்கிறது வந்து அப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரஜினி சார் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஒரு வேளை நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே.